இதுதான் எங்க அம்மா. எல்லா விஷயமும் இவங்களுக்கு தலை கீழதான். அவங்களுக்கு குளிர் அடிச்சா நான் கம்பளி பொத்திக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு பசி எடுத்தா சாப்பாட்ட நான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா கவனம் முழுக்க என் மேலதான். நான் கொஞ்சம் அழ தொடங்கினா அம்மா உடனே ஓடி வந்து என்ன அடக்கிடுவாங்க. எப்பவாவது எனக்கு காய்ச்சல் வந்தா அப்பாடா இந்த வீட்டையே தலையில தூக்கி வச்சுக்கிறாங்க. சில சமயம் டாக்டரோட கூட சண்டை போடுறாங்க. அம்மா எப்பவாவது விளையாட்டுல மூழ்கி டேபிளுக்கு அடியில போனா உடனே பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. என்னோட லைஃப் மேல எனக்கு கண்ட்ரோலே இல்ல. காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வர குளிக்கிறதுல இருந்து சாப்பிடுற வர எல்லாமே அம்மாவோட இஷ்டம்தான். பாத்துட்டே இருங்க, நான் பெரியவனாவல்ல, அப்போ எல்லாம் என் இஷ்டப்படிதான் நடப்பேன், எல்லா ஆசையும் தீத்தப்பேன். அப்பப்போ நினைச்சுப்பேன் அம்மாவுக்கும் ஏதாவது ஆசை இருக்கும்ல, தெரியல அவங்க எப்போ அதை பூர்த்தி செய்வாங்கன்னு. என எப்பவும் ஏ பின்னாலேயேதான் அவங்க இருக்காங்க. இந்த அம்மாக்களோட லைஃப் அவ்வளோ ஈஸி இல்ல. ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்லட்டுமா, நான் எப்ப பெரியவனாயிட்டே வரேனோ இது எல்லாம் மறந்துட்டே வரேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு தோணும், இந்த அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க. ஆனா நீங்க ஒரு நாளும் அப்படி நினைக்காதீங்க. உங்க அம்மாவோட ஒவ்வொரு ஆசையும் பூர்த்தி பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அப்பப்ப நினைவுபடுத்திட்டே இருங்க. உங்களை தவிர வெளியில அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்குங்கறத என்னோட அம்மா அப்புறம் உங்க அம்மா எல்லாரும் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ங்கிறதுதான் என் ஆசை. Garika wishes you a very happy Mother's Day.